வணக்கம், இது உங்கள் mschinnasamy சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகின்றோம். சோலாரில் இயங்கக்கூடிய ஒரு லைட், அதாவது சோலாரில் இயங்கக்கூடிய ஆட்டோ கட் ஆஃப் லைட்டானது நம்ம வந்து செய்ய போகிறோம். ஒரு 150 ருபீஸில், ஒரு குறைவான ப்ரைஸில் தான். ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சோலார் லைட்டெலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 700லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஆட்டோ கட் ஆஃப் சோலார் லைட்டானது. ஸோ நாமளே செஞ்சோம் அப்படின்னா 150 ருபீஸில் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்கக்கூடிய லைட் நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ், உள்ளே இருக்கக்கூடிய லைட்டு எரியக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சேம், அது தான் நாம் செய்யக்கூடிய சேம் அதே தான். மேலே இருக்கக்கூடிய டிசைன்ஸ், அந்த மேனுஃபேக்சரிங் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து அழகாக இருக்கும். பார்க்குறது ஃபிக்ஸ் பண்ணாமல் சரி, அதை எரியக்கூடிய பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் நாமளே செஞ்சோம் அப்படின்னா அதோடைய டிசைன்ஸ் வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும். இன்னும் உள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து சேம் தான். இன்னும் ப்ரைஸ் நம்ம வந்து பார்க்கக்குள்ளே குறைவாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப தெல்ல தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் வந்து இருக்குது. சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்து நம்ம வந்து அந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ சர்க்கியூட் டயக்ராம் வந்து புரியாத நபர் கூட ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டாக நம்ம வந்து தனித்தனியாக தான் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து காமிச்சிருக்கோம். அதாவது பிசிபி போர்டில் நான் யூஸ் பண்ணி காமிச்சிருந்தேன் அப்படின்னா பேக் சைடு லைன் கொடுக்குள்ளே கண்டிப்பாக அனைவருக்கும் கன்ஃபியூஷன் ஆகும், அதை பற்றி தெரியாத நபர்களுக்கு. ஸோ அதை பற்றி தெரியாத நபருக்கு கூட கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ முழுமையாக பார்த்தா கண்டிப்பாக நீங்களே வந்து செஞ்சு கண்டிப்பாக இந்த ஒரு சோலார் லைட்டானது யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, முழுமையாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே உள்ள ரெக்கார்ட் பண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வருகிற பெல் சம்பளை டிக் பண்ணி மேலே வந்து ஆள் வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. நாங்கள் எப்போ வீடியோ கொடுத்தாலும் உங்களுடைய மொபைலுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனாக வீடியோ வந்துவிடும். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்பொழுது வந்து ஆட்டோமேட்டிக் சோலார் லைட் செய்வதற்கான என்ன எக்யூப்மெண்ட்லாம் நம்மளுக்கு வந்து தேவை, இதெல்லாம் பற்றி ஃபஸ்ட்டு முழுமையாக வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு சோலார் பேனல், இது வந்து ஒரு 6 வோல்ட் சோலார் பேனல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு எல்இடி பிளேட், இது வந்து ஒரு 5 வோல்ட் எல்இடி பிளேட்டு. 5 வோல்ட்டுக்குள்ளே எந்த ஒரு எல்இடி இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு மின்கலம், அதாவது பேட்டரி அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து லித்தியம் அயன் பேட்டரி. நெக்ஸ்ட் வந்து BC547 என சொல்லக்கூடிய 2 டிரான்சிஸ்டர் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 10K ரெசிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து 1K ரெசிஸ்டர். நெக்ஸ்ட்டு 100 ஓம் ரெசிஸ்டர். நெக்ஸ்ட்டு வந்து IN4007 என சொல்லக்கூடிய ஒரு டைவேடும் நம்மளுக்கு தேவைப்படுது. அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சோலார் பேனலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக, ஸோ உங்ககிட்ட வந்து என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட வந்து இது போல் வந்து வேஸ்டேஜான ஒரு லைட்டில் தான் இதை வந்து செய்ய போகிறேன். ஸோ இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து செய்கிறேன். உங்களுக்கு வந்து எதில் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, பாக்ஸ் டைப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நான் வந்து இதில் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதற்கான சர்க்கியூட் டயக்ராமை பற்றி பார்த்துடலாம். ஸோ அந்த சர்க்கியூட் டயக்ராம் வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ அந்த இது சர்க்கியூட் டயக்ராம் இருக்கிற போல் நம்ம வந்து செஞ்சவே போதுமானது தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 வோல்ட் சோலார் பேனல் ஆனது. ஸோ சோலார் பேனலில் வரக்கூடிய டைவேடு. நெக்ஸ்ட் வந்து 10K ரெசிஸ்டரு, டிரான்சிஸ்டர் 2 547 BC, 100 ஓம் ரெசிஸ்டர், 1K ரெசிஸ்டர், 3.7 வோல்ட்டு பேட்டரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 5 வோல்ட்டு லைட்டு. ஸோ இந்த ஒரு சர்க்கியூட் டயக்ராம் வச்சு நம்ம வந்து ஈஸியான முறையில் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த சோலார் பேனல் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதோடைய பேக் சைடு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளஸ் அண்டு மைனஸ், ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம வந்து 2 வயர் பிட் வயர் எடுத்து சால்டர் பண்ணிக்கலாம். ஓகே, சோலார் பேனலை பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ்க்காக 2 வயர் நம்ம சால்டர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த லைட்டோட பாடி இது வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 வயர் வந்து உள்ளே நம்ம கொண்டு போகணும். ஸோ அதற்காக இந்த இடத்துல எந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு கொண்டு போக முடியாது, ஏன்னா ஃபுல்லாமே அலுமினியத்தால் கொடுத்துருக்காங்க. அதனால் மேல் சைடு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷாக்கெட் ஆட் பண்ணக்கூடிய இந்த 2 பின் இருக்கும், அது வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வந்து இந்த சோலார் பேனலோட நம்ம வந்து மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. மேலே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா லைட்டு ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் வந்து சோலார் பேனல் வந்து இந்த சைடில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சைடில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சைடு இது போல் நம்ம வந்து மாட்டிட்டோம் அப்படின்னா சன்லைட் எந்த பக்கமாக அதிகமாக படுதோ அந்த இடத்துல அந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு சார்ஜஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நான் குல்கானை பயன்படுத்தி நான் ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒட்டிக்காங்க, ஸ்ட்ராங்காக ஒட்டிக்காங்க முடிஞ்ச அளவுக்கு. சோலார் பேனலில் ஒட்டிட்டோம். ஸோ லாஸ்ட்டாக இது மேலே இருக்கக்கூடிய கவரை வந்து நம்ம வந்து கழட்டிக்கலாம். எல்லாம் ஃபைனலாக முடிச்ச பிறகு இப்போ நம்ம கழட்டணும் அப்படின்னா கிராச்சஸ் சொல்லுவோம்.
ஸோ அதற்காக தான் அந்த கவர் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஒயர் நம்ம வந்து எடுத்துட்டோம் உள் சைடில். இதில் வந்து பாசிட்டிவ் வந்து நம்மளுக்கு வந்து எதுன்னு தெரியும், பிளாக் வந்து நெகட்டிவாக இருக்குது, இந்த இது வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த பாசிட்டிவில் வந்து நம்ம வந்து டைவேர்டு ஆனது சால்டர் பண்ணணும். ஸோ டைவேர்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம், 5N4-7 என சொல்லக்கூடிய டைவேர்டு. இந்த டைவேர்டு வந்து எப்படி நீங்கள் வந்து சால்டர் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டைவேர்டில் நீங்கள் எடுத்துக்கினீங்க அப்படின்னா ஒன் சைடு வந்து ஒயிட் கலர் கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க, இருக்குங்களா? ஒன்று வந்து ஆனோட் அண்ட் கேத்தோட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து இது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த ஒயிட் கலர் கோடு இல்லாத பகுதியில் வச்சு இந்த சால்டர் வந்து பண்ணணும். அதாவது இந்த சைடு, இந்த ஒயிட் கலர் கோடுங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா சிம்பிள்ஸு, ஸோ இந்த சைடு வச்சு நம்ம சோலார்லேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் லைனை வந்து சால்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து சால்டர் பண்ணிட்டோம். உங்களுக்கு புரியும் வகையில் தான் நான் வந்து கொடுக்குறேன். நான் வந்து பிசிபி போர்டை பயன்படுத்தி அழகாக சால்டர் பண்ணிட்டுக்கலாம். இப்படி வந்து ஓப்பனாக செஞ்சு காமிச்சா தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். அதனால் வந்து ஓப்பனாகவே நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த டைவேர்டு நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 10K ரெசிஸ்டர் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த 10K ரெசிஸ்டர் வந்து நாம் இந்த சோலார் பேனல்னு வரக்கூடிய பாசிட்டிவ் லைனில் வந்து இந்த இடத்துல இணைக்க போகிறோம். 10K ரெசிஸ்டரானது இந்த இடத்துல இணைக்க போகிறோம். இந்த இடத்துல வச்சு சால்டர் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து சோலார் பேனல் வரக்கூடிய பாசிட்டிவ் லைனில் ஒரு டைவேர்டும் ஒரு 10K ரெசிஸ்டரும் ஆட் பண்ணியாச்சு, டிரான்சிஸ்டர். ஸோ அந்த டிரான்சிஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கலெக்டர், எம்மீட்டர், பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபஸ்ட் பின் வந்து கலெக்டர், எம்மீட்டர், பேஸ். ஓகே, ஸோ இதில் வந்து எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பின் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பின் நம்மளுக்கு வந்து இதுதான் தெரியும், ஆனால் வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வந்து இந்த டிரான்சிஸ்டர் அப்படி தான், அதாவது கலெக்டர், எம்மீட்டர், பேஸ், அதாவது இன்புட் சப்ளை கொடுத்து அவுட்புட்டை எந்த சைடு வரும் இதுதான் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அதனால் கலெக்டர், பேஸ், எம்மீட்டர். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பின். இப்போது வந்து இந்த 10K ரெசிஸ்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த 10K ரெசிஸ்டர் இதை வந்து இந்த டிரான்சிஸ்டருடைய சென்டர் பின்னில் வச்சு இப்படி வந்து சால்டர் பண்ணிக்கலாம். டிரான்சிஸ்டரானது நம்ம வந்து சால்டர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த டிரான்சிஸ்டருடைய இந்த கலெக்டர், பேஸ், எமீட்டர்னு சொன்னோம். ஸோ இந்த பின் இருக்கு இல்லைங்களா, இந்த பின்னில் வந்து நெகட்டிவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதற்காக வந்து சோலார் பேனலில் வரக்கூடிய நெகட்டிவை வந்து இதில் வந்து சால்டர் பண்ணிக்கலாம். ஓகே, சோலார் பேனலில் வரக்கூடிய நெகட்டிவ் லைனானது டிரான்சிஸ்டருடைய ஃபஸ்ட்டு பின், அதாவது கலெக்டரில் வந்து ஆட் பண்ணியாச்சு. 1K ரெசிஸ்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த 1K ரெசிஸ்டர் வந்து இந்த டிரான்சிஸ்டருடைய இன்னொரு பின் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த லாஸ்ட் பின் இதில் வச்சு சால்டர் பண்ணிடலாம். 1K ரெசிஸ்டரானது நம்ம வந்து டிரான்சிஸ்டர் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, இப்போது இந்த ரெசிஸ்டருடைய இன்னொரு ரெண்டு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து இந்த டைவேர்டு எடுத்தோம் இல்லைங்களா, இந்த டைவேர்டோட இந்த பகுதி மற்றொரு பகுதி இதில் வச்சு நம்ம சால்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 100 ஓம் ரெசிஸ்டர். ஸோ அந்த 100 ஓம் ரெசிஸ்டரை எடுத்து இப்போ வந்து டிரான்சிஸ்டருடைய இந்த டிரான்சிஸ்டர் எடுத்தோம் இல்லைங்களா பேஸில், அதாவது இந்த ஃபஸ்ட்டு பின். ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு பின் நாம் சொல்லுவோம், கலெக்டர், பேஸ், எம்மீட்டர். ஸோ இந்த எம்மீட்டரில் நம்ம சால்டர் பண்ணிக்கலாம். இந்த 100 ஓம் ரெசிஸ்டர் வந்து இந்த இடத்துல சால்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 100 ஓம் ரெசிஸ்டரானது டிரான்சிஸ்டருடைய மூன்றாவது பின்னில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 100 ஓம் ரெசிஸ்டருடைய இன்னொரு எண்டை வந்து இன்னொரு டிரான்சிஸ்டர், ஸோ அதோடைய சென்டர் பின்னில் இந்த 10 ஓம் ரெசிஸ்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 100 ஓம் ரெசிஸ்டரானது இன்னொரு டிரான்சிஸ்டரில் ஆட் பண்ணிட்டோம். அதே போல் தான் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பின், ஸோ இந்த பின் இருக்கு இல்லைங்களா, கலெக்டர், பேஸ், எம்மீட்டர். இந்த கலெக்டரை எடுத்துகிட்டு வந்து நெகட்டிவில் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நெகட்டிவ் நம்ம வந்து எங்கே ஆட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த சோலார் பேனலுடைய நெகட்டிவ் பிளாக் கலர் ஒயர் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதில் எடுத்துகிட்டு வந்து இது இப்படியே வச்சு சால்டர் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த டிரான்சிஸ்டரில் வந்து ஒரு எண்டு சென்டர் பின் எடுத்துகிட்டு வந்து 100 ஓம் ரெசிஸ்டர் வந்து ஆட் பண்ணிட்டோம்.
இன்னொரு எண்டு எடுத்து நெகட்டிவ்க்கு நம்ம கொடுத்துட்டோம். இன்னும் ஒரு எண்டு இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு, லைட்டோட நெகட்டிவ் லைன். ஓகேங்களா, லைட்டோட நெகட்டிவ் லைன் இதில் வந்து கொடுக்கணும். இப்போது வந்து நம்ம வந்து பேட்டரி எடுத்துக்கலாம். பார்த்தோம்னா பேட்டரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த பேட்டரி தான் இப்போ நம்ம சால்டர் பண்ண போகிறோம். இந்த பேட்டரி சால்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவ் வந்து இந்த சைடு, நெகட்டிவ் வந்து இந்த சைடு. ஸோ இதில் வந்து சால்டர் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். வேறு ஒரு பேட்டரி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த ஒரு பேட்டரி வந்து பார்த்தோன்னா புதிய பேட்டரி. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ் லைன் வந்து இதுதான் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் லைன். ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் லைன். இதை பார்த்தே கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிளைனாக இருக்குது அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் லைன். இப்போ வந்து அந்த பேட்டரி சால்டர் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு பிட் வயரை வந்து எடுத்திருக்கேன். அதே போல் தான் பிளாக் வந்து நெகட்டிவ் கொடுத்துக்கலாம். பேட்டரிக்கு வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து வயர் கனெக்ஷன் வந்து நாம் வந்து எடுத்துட்டோம். இப்போ வந்து நாம் செஞ்ச இந்த டிரான்சிஸ்டர் ரெசிஸ்டர் வந்து ஆட் பண்ணோம் இல்லைங்களா, சோலார் பேனல் கனெக்ஷன் எல்லாமே இது வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பேட்டரியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் லைன் வந்து எங்கே ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த டைவேடு இருக்குது இல்லைங்களா, இந்த டைவேடு இருக்குது பாருங்கள், இந்த டைவேடு இந்த இடத்துல ரெசிஸ்டர் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து சோலார் பேனல் வரக்கூடிய லைன், இதை வந்து விட்டுருணும். இந்த டைவேடுக்கு இந்த சைடு, இது வந்து ஆனோடு அண்ட் கேத்தோடுன்னு சொல்லுவோம். இந்த கேத்தோடில் தான் இப்போ அந்த பாசிட்டிவ் லைனை வந்து வச்சு நம்ம வந்து சால்டர் பண்ண போகிறோம். ஓகே, பாசிட்டிவ் லைனை வந்து சால்டர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பேட்டரியோட நெகட்டிவ் லைனை வந்து எங்கே சால்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல. ஸோ சோலார் பேனல் டைரெக்டாக வருது இல்லைங்களா, பிளாக் கலர் வயரு, அதில் வச்சு நம்ம வந்து சால்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா பேட்டரி கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் லைன் வந்து கொடுத்தாச்சு. சோலார் பேனல் கனெக்ஷன், பேட்டரி கனெக்ஷன் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்டோம். இப்போது நம்ம செய்யக்கூடியது லைட் கனெக்ஷன் தான் நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. ஓகே, இப்போ வந்து அந்த லைட் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த லைட்லேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, இது தான் வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ், இந்த இடத்துல வந்து அழிஞ்சிடுச்சு. அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டரியில் அதே கலர் வயர் தான், பிளாக்கு வந்து நெகட்டிவும் இன்னொரு வயர் வந்து பாசிட்டிவாகவும் நான் வந்து கொடுத்துட்றேன். லைட்டில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து வயரை நம்ம கொடுத்தாச்சு. இப்போ வந்து மற்றொரு எண்டு இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நாம் செஞ்ச அந்த கனெக்ஷன்ஸில் சர்க்கியூட்டில் கொடுத்துடலாம். ஸோ இந்த கனெக்ஷன்ஸில் நான் சொன்னோம் இல்லைங்களா, ஒரு டிரான்சிஸ்டருடைய ஒரு எண்டு வந்து இருக்குதுன்னு சொன்னேன். இதை வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் லைன். ஓகேங்களா, இந்த நெகட்டிவ் லைனாக லைட்டோட நெகட்டிவ் அந்த பிளாக் கலரை வச்சு இந்த இடத்துல சால்டர் பண்ணிக்கலாம். ஓகே, நெகட்டிவ் லைன் நம்ம வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ் லைன் வந்து கொடுக்கலாம். இந்த பாசிட்டிவ் லைன் வந்து இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். பாசிட்டிவ் லைனானது இந்த இடத்துலனா எங்கே அப்படின்னா இந்த பேட்டரி இருக்குது இல்லைங்களா, அந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் லைன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக சரியாக போயிடும். ஓகே, அவ்வளோதான், நம்ம வந்து ஃபைனலாக எல்லாமே முடிச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கஜ கஜன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுட்டுக்கும். டயக்ராம் ஸ்டார்டிங் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ அந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு புரியுது அப்படின்னா ஈஸியான முறையில் செஞ்சுக்காங்க, பிசி போர்டை பயன்படுத்தி கூட. இப்போ கூட நான் வந்து முன்ன சொன்னது போல் பிசி போர்டை பயன்படுத்தி உங்களுக்கு செஞ்சுருப்பேன். ஆனால் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆயிரும் பிசிபி போர்டில். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு வந்து லைன் வந்து மாற்றி மாற்றி கூட கன்ஃபியூஷன் ஆகும். இது போல் நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஆர்டர் வைஸாக செய்யக்குள்ள கண்டிப்பாக டயக்ராம் புரியாத நபர்கள் கூட கண்டிப்பாக வந்து புரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு மெத்தடில் அதுக்கு தான் நான் வந்து இப்படியும் வந்து செஞ்சேன். இது வந்து இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து புரியாது. ஆரம்பத்துலேருந்து பார்த்துன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து புரிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து இந்த சர்க்கியூட் வந்து இது அப்படியே நம்ம வந்து உள்ளே நுழைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த உள்ள அலுமினி பிளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து லைன் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இது மேலே வந்து நீங்கள் கவர் ஏதோ கவர் வந்து சுற்றி உள்ளே வந்து வச்சுறது பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லைனை வந்து பிசிபி போர்டில் செய்கிறது தான் பெஸ்ட்டான ஒரு முறை.
இப்படியே நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் லைனும் நெகட்டிவ் லைன் இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஷார்ட் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஷார்ட் ஆகாத மாதிரி நான் வந்து பார்த்துக்கிறேன். ஓகேவா, நான் பார்த்து இது உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போது அவ்வளோதான், எல்லாம் வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து இப்படி உள்ளே வந்து எல்லாமே போட்டு ஃபிக்ஸ் பண்ணாமல் இது வந்து கரெக்டாக இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து இப்போ பார்த்துடலாம். இப்போ வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கக்குள்ளே இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது வந்து இப்போ வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச இந்த சர்க்கியூட் இங்கே இருக்குது, பேட்டரி வந்து உள்ளே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து லைட் வந்து இங்கே இருக்குது, ரைட் சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடு வந்து சோலார் பேனரில் இருக்குது. இப்போ வந்து இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ரூமில் வந்து லைட் வெளிச்சம் வந்து இருக்குது, இது வந்து சூரியன் வெளிச்சம் வந்து இருக்குது தான் நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. இப்போ வந்து சோலார் பேனரில் அந்த வெளிச்சத்தை நம்ம அரைச்சோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக எரியணும். ஓகேங்களா, பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ஓகே, கரெக்டாகவே நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இது வந்து லைட்டுக்குள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பக்காவாக உள்ளே வந்து பார்த்தோம்னா கவரு எல்லாமே போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நாம் செஞ்ச சர்க்கியூட்டுக்கு வந்து உள்ளே ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டுறோம் அப்படி, அதனால் வந்து கவர்லாம் நல்லா வந்து கொடுத்து நான் வந்து கொடுத்துட்டேன். லைட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா மேலே போகக்கூடிய இந்த ஒரு கேப், இந்த ஒரு கவர் வந்து போடுறது தான் ஒன்று வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக கூட ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கலாம். பேனர் வந்து க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா லைட் ஆனது நம்மளுக்கு ப்ளிங்க் ஆகுது. ஓகேங்களா, இந்த ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து வெளிச்சம் கம்மியாகிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து அந்த கேப் ஆனது நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ளிங்க் ஆகுது. இப்போது இந்த இடத்துல நான் வந்து வச்சிட்றேன். வச்சுட்டு இந்த ரூம் லைட்டை நான் வந்து ஆஃப் பண்ணுறேன். ரூம் லைட்டை ஆஃப் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து எரியணும். ஓகேங்களா, நான் தனியாக கூட வைக்கிறேன். இப்போது இது எந்த ஒரு கனெக்ஷன்ஸும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இருக்குது. இப்போது நான் வந்து ரூம் லைட்டை வந்து ஆஃப் பண்ணுறேன். அப்போ அதோடைய ரியாக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரூம் லைட்டு வந்து ஆஃப் பண்ணுறேன். ஓகே, ரூம் லைட்டு வந்து ஆஃப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா லைட் வந்து தானாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மீண்டும் வந்து ரூம் லைட்டு வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு லைட்டானது ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ மீண்டும் கூட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான அந்த ரியாக்ஷன் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ மீண்டும் கூட ஓகே, இப்பொழுது பார்த்தோம்னா இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்துருப்பீங்க. இதுலேருந்து சில சில விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா கண்டிப்பாக கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். குறிப்பாக மற்றவங்களும் குறிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கலாம். ஓகே, நன்றி, தேங்க்யூ.